கண்ணதாசன் விட்டு சென்ற நவரசரத்தில் கிட்டத்தட்ட 25 ரசம் போயிருச்சு சார். நம்ம டிவில போடிட்டு இருக்கு. ஆமா, அது ஏகப்பட்ட பாட்டு வந்து நான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? ஆமா, கண்ணதாசன் மாதிரியே பாடின புது பாட்டா? ஆமா, அவரு அதாவது இந்த மாதிரி பாட்டுலாம் அவர் நினைச்சே பாத்துக்க முடியாது. அந்த மாதிரி பாட்டுலாம் இப்ப எனக்கு இருக்கு கைவசம். அவ்வளவு பாட்டு இருக்கு புது பாட்டுல இருக்கு. ஆமா, பயமா இருக்கு.
பசுமையா இருக்குதுரா அப்படின்னு. எங்க பொம்பளை பிள்ளைய பள்ளியடுத்து போயிட்டு வந்தியாக்குறேன். பசுமைங்கிற வார்த்தை தப்பா போச்சு, கலருங்கிற வார்த்தை தப்பா போச்சு, என்னத்த சொல்ல. அது மாதிரி இந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு அது எனக்கு சார். இயற்கைய அந்த டைட்டானிக் படத்துல அந்த ஹீரோ அப்படியே அந்த கப்பல்ல படுத்து பீடி குடிச்சுட்டு ரசிச்சுட்டே வருவாங்க சார். அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு போட்டா எப்படி இருக்கும் நானா கற்பனை எல்லாம் பண்ணிருக்கேன். கப்பல் மாடியில படுத்து பீடி குடிச்சுட்டு இருப்பானா? ஆமா, அதுலயாவது ஒரு சிகரெட்டை குடிக்கப்படாது, அங்கேயும் போய் வினோதமான ஒரு ரசனை பீடி. அவர் ஹீரோ எது வேணாலும் குடிக்கலாம், மம்முட்டி ஸ்டைல்ல. ஆமா, அப்படியே பீடி குடிச்சுட்டு வர்றாரு. அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் இயற்கை பத்தியுமே புது கவிஞர்கள் அவ்வளவு எழுதியிருக்காங்க சார். ஒரு பாட்டு பாட சொல்றீங்கள? ஏ தோத்தின் ஆஹா, இது வந்து ஹிந்தி பாட்டு கிடையாது சார், தமிழ் பாட்டு. அப்படியா? பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, மாணவர்கள் நாடுகிறார், பேருடே ஊறுகிறார். கவிஞர் வைரமுத்து இயற்கையை ரசிச்சு பாடின பாட்டு. கண்ணதாசன் இதை பாடினது இல்லையா, அவர் எவ்வளவு இயற்கையை பார்த்து ரசிச்சவர் தெரியுமா? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து கொலுங்குதடி தன்னாலே, குறு குறுத்த பண்டிரண்டு பறக்குதடி முன்னாலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து கொலுங்குதடி தன்னாலே, தன்னானே தானே 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 தானே. வேற பாட்டு ஏதாவது இருக்கா? மகளி பூவே மகளி பூவே, உம்மடி மேட்டு லாலிலீரா, மகளி பூவே மகளி பூவே, உம்மடி மேலே ஓவியம் மாறே. நேர நின்னு பாட முடியுதா பாரு, இன்னைக்கு இருக்க அந்த புது பாட்டு நான் எப்படி நின்னு சாதாரணமா பாடுறேன். கண்ணதாசன் இதே மாதிரி சாதாரண காட்டுக்குள்ள நடக்கிற திருவிழாவை படிப்பாரு. காட்டுக்குள்ளே திருவிழா, கண்ணுக்குள்ளே திருவிழா, சிரிச்சு மலர்கள் கூடி சிங்காரிக்கும் பொன் விழா. ஓ, காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மனவிழா, சிரிச்சு மலர்கள் கூடி சிங்காரிக்கும் பொன் விழா. ஓ, சிறு சிறு வேண குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு கரும்புகள் மலம் அடிக்குது படிக்கு, மலம் விட்டு மலம் வந்து மலம் விட்டு பறவைகள் உழம்புத்தி பறக்கின்றதே. மலையாள கரையோரம் மலைவாயும் குருவி, தலைலாலே லலலாலே நல்லாலே நலனே, சிறு சிறுவனி நடனடனடனடனடன மண்மணக்குதம்மா, அகதிமி தக 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 சுழு தகதிமி மண்மணக்குதம்மா. மலையாள ஒரு வரியாவது ஞாபகம் வச்சு படிக்க முடியாது. நெல் அறுத்துக்கிட்டு போறத படிப்பார். போட்டது முளைச்சதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி செல்லம்மா கை நிறைய, கேட்டது கிடைச்சதடி செல்லம்மா, போட்டது முளைச்சதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கை நிறைய, கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா. இப்ப இருக்கிற பாட்டு எனக்கு ஒண்ணு வேணுமையா, நல்ல இயற்கையை ரசிக்கிற மாதிரி. அதே மாதிரி இயற்கையை ரசிச்சு ஒரு பாட்டு இப்ப லேட்டஸ்ட் சாங் இருக்கு சார். அப்படியா? இன்னைக்கு மக்கள் மனசுல போற அந்த பாட்டு தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதை பாட சொல்றீங்க? ஆமா, நான் சும்மா ஒரு வேற பாட்டு பல்லவி பாடிட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறேன். சொல்லுமியா சொல்லுமியா, சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழமீனு தருடா,
கொஞ்சம் சீட்டு அகலமா கிடைச்சா சாஞ்சு உட்காந்துக்கிறவனே
அப்படின்னா ஒரு ஆள் இறங்கிட்டார். இந்த ஓரத்துல இருக்கவரு உட்காந்து சாஞ்சு உட்காந்துட்டான். நிம்மதியா இருக்க வேண்டியதானே. அடுத்த ஆசை திரும்ப டெவலப் ஆகுது. ஓர சீட்டு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாம் அப்படியே போன பிற்பாடு ஓரத்துல ஒரு ஆள் எந்திரிச்சு போனாரு. ஓரத்துல போய் உட்காந்தான். அப்பயும் அடுத்த ஆசை என்ன டெவலப் ஆகுது, நடுவுல கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கு, பின்னால ஊடி இடிச்சாங்கன்னா செத்துல போயிருவோம்னா. திரும்ப எந்திரிச்சு நடுவுல ஒரு ஆள் இறங்கினாரு. நடுவுல இருக்க ஓர சீட்டு கிடைச்சு. அப்பயும் மனசு இல்ல, காத்தே வரமாட்டேங்குதுன்னு ஜன்னலை தள்ளி பார்த்தா ஜன்னலை திறக்கவே முடியல, அது பெர்மனன்ட் லாக் ஆகி கிடக்கு. திருவள்ளுவர்ல எல்லாம் சில சமயம் இருக்கும், அது பாட்டு பூட்டியே இருக்கும், காத்தே வரமாட்ட. கண்டக்டர் கூப்பிட்டு திறந்து விடியான்னா என் வேலை அது இல்ல, நாளைக்கு சாயங்காலம் தான் திறப்பாங்க, எனக்கு இப்ப காத்து வேணும்யா, திறந்து பாரு இல்லாட்டி உட்காரியா, பேசாம அங்கேயாவது உட்காந்துருந்துருக்கலாமே, புழுங்கி சாகுறனேன்னு சொல்லி அவன் பழைய நின்ன இடத்தை பார்த்து ஏக்கமா பாப்பான். அழகா காத்து வந்துச்சு அந்த இடத்துல, இப்படி வேர்த்து கொட்டி சாகுறனேன்னு நினைச்சான். மனிதனுடைய ஆசைக்கு ஒரு முடிவே இருக்காது. அது மாதிரி இயற்கைக்கு திரும்பிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம ரசிச்சு போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு போட முடியுதா? ஒரு காலத்துல வேட்டி சட்டையில இருந்தவன் இன்னைக்கு பாருங்க பேண்ட் சட்டை, யாரு கத்து கொடுத்தது? வெள்ளக்காரன் பார்த்து கோட்டு டை இந்த இது வரைக்கும் கட்டினது. இன்னைக்கு நம்பால அதை போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க லண்டன்ல வந்து குளிரா இருக்கக்கூடிய நாட்டுக்கு அந்த கோட்டு சட்டை, நம்ம நாட்டுல வெயில் புடிங்கிட்டு அடிக்குது இங்க கோட்டு டை அப்படி போட்டுக்கிட்டு உள்ளுக்கு அப்படியே வேர்த்து தொப்பையா, இது ஒரு மாதிரி ஒரு போலி கௌரவம். இயற்கைக்கு திரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை தான் மனுஷனுக்கு ஒரு சுகமானது. அதனாலதான் கவிஞர்கள் இயற்கையை பத்தி பாடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறது காரணம் அதுதான். குற்றாலத்துக்கு ஏன் வருஷம் வருஷம் போறான்? ஜூலை மாசம் சீசன் ஆனோன்னா குற்றாலம் என்ன போறீங்க, அதே தண்ணி தான் அங்கேயே இருக்கு, குளிக்கிறான். அதுல சில பேர் அந்த குளிக்கிறப்ப பண்ற அநியாயத்தை பாக்கணுமே. இந்த சீசன் அன்னைக்கு அந்த குளிக்கிறப்ப நான்லாம் குளிக்க மாட்டேன், நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன செய்யறான் நம்பால், ஃபுல்லா சோப்பு போட்டு அப்படியே கண்ணு தெரியாம இப்படியே போவேன். ஒரு ஆள் அப்பதான் குளிச்சுட்டு தோட்டிக்கிட்டு இருப்பாரு, அவரை போய் கட்டி பிடிச்சி எங்க தண்ணிய காணாங்க. அவர் 15 தடவை குளிச்சுட்டு நீட்டா தோட்டிட்டு சட்டை கிட்ட எல்லாம் போட்டு நின்றுகிட்டு இருப்பாரு, போய் அப்பி அந்த எண்ணெயோட கட்டி பிடிச்சா எப்படி இருக்கு, ஏ ஏண்டா இப்ப திரும்ப நான் போய் குளிக்கிறது, திரும்ப கழட்டி போட்டு அவரு குளிக்க போனாரு. அந்த சோப்பை போட்டுக்கிட்டு இப்படியே தேடிட்டே வருவேன். அதை போட்டு அந்த கண்ணை மட்டும் திறந்து விட்டு அப்புறம் போய் அங்கன போட்டு அந்த கண்ணை கழுவுனா என்ன? சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுல்லோட போயிடுறது குற்றாலத்துக்கு, இங்க ஊத்த அங்க குளிக்க இறங்கிறேன் திரும்ப வருவேன், ஊத்த குளிக்க இறங்கிறேன் திரும்ப ஏத்த குளிக்க இறக்க வர இப்படியே போட்டு ஒரு ஆள் இப்படிதான் தண்ணிய போட்டு இங்க அருவி இங்க இருக்குது இங்கிட்டு போறான் குளிக்க, எங்கடா தண்ணிய வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு தேன்னா, தண்ணி இங்க இருக்கு தண்ணி இங்க இருக்கு தெரியுமா அப்படின்னா, அது அந்த தண்ணி இல்லடா குற்றால தண்ணிய கேட்டேன், அது எல்லாம் ஒண்ணுதான், எவனை கேட்டு இங்க மாத்தினாங்க தண்ணிய, முதல்ல நான் குளிக்கும் போது இங்க உளுந்துகிட்டு இருந்துச்சு ஏன்டா அங்க குளிக்க விட்டு தாராள் பண்றேன். போய் அந்த குற்றாலத்துல இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் சட்டையை பிடிச்சி அடிக்க போனேன். போன தடவை நான் குளிக்க வரும்போது 5 தண்ணி வந்துச்சு, இப்ப 2 தான் வருதுன்ட்டு மெயின் ஃபால்ஸ்ல தாராள் பண்ணிட்டு இருக்கேன் அங்க வந்து, அது 5 அது எங்களுக்கு தெரியாது போட அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேஷன் குற்றாலத்தை ரசிக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது. இப்படியா ரசிக்கிறது? தண்ணியை போட்டு குளிக்க திரும்ப ஊத்த இறக்க ஊத்த இறக்க. நம்மால பாரு அந்த இயற்கையிலையும் போய் அளவு கடந்த செயற்கைத்தனத்துக்கு போயிட்டான். அதே மாதிரி சினிமாவில பாத்தீங்கன்னா நல்ல இயற்கை காட்சிகள்ல அந்த படத்தை காமிச்சாங்கன்னா அந்த இயற்கை காட்சிக்காகவே அந்த படம் ஓடுது. நடிகர் நல்லா இல்லாட்டி கூட லொக்கேஷன் கிளப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வரான். லொக்கேஷன் வார்த்தைய சாதாரண கிராமத்தால் பயன்படுத்துறான். அந்த அளவுக்கு அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடிய ஒரு மனோபாவம். கவிஞர் வைரமுத்த எப்படி முதல் பாட்டை வந்து இயற்கையில தான் ஆரம்பிச்சார். அவர் வாழ்நாள்ல நிழல்கள்ங்கிற படத்துல மாலை பொழுத அப்படியே பார்த்து வர்ணிச்சார். இது ஒரு பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. அவர் பாட்டு பூரா அந்த இயற்கையோட சம்பந்தப்பட்ட பாட்டு பூரா ஹிட் ஆயிரு. கார்த்திகைக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, பணி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பணி விழும் மலர்வனம்
உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம் பணிவிழும் பலர்வனம் பணிவிழும் பலர்வனம் எப்படி அதே மாதிரி அவருக்கு மிந்தி ஜனாதிபதி விருது வாங்கி கொடுத்தது இயற்கையா பாண்டதான் மின்சார கனவு அப்படின்னா ஒத்துக்கிறீங்களா சார் நீங்க மானா மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்று கேட்டது கேட்டது கேள்வி என்ன என் கண்ணு ரொம்ப அழகா இறக்க ரொம்ப அழகா இந்த கேள்வி என்னை கேட்டால் என்ன நான் பாடுவேன் சித்திர கோலத்திலே எரும மாடு ஒண்ணு கேட்டது கேட்டது கேள்வி என்ன என் மூக்கு ரொம்ப கருப்பா இல்ல முதுகு ரொம்ப கருப்பா இந்த கேள்வி எல்லாம் கேட்ட என்ன நான் பாடுவேன் இந்த மாதிரி உள்டாலே எழுதிட்டேன் சார் அவ்வளவு பிடிக்கும் அந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டை இப்படி கெடுத்து பிடிக்கிற கவிஞர் வைரமுத்து இயற்கையை பத்தி பாடிதான் திரை இசைக்கு வந்தார் அவரு பாடின இயற்கை சம்பந்தப்பட்ட பாட்டு போனா ஹிட்டு தான் சார் கைவிடும் அப்ப ஒத்துக்கிறீங்களா சார் இந்த மாதிரி பாட்டு வந்து கண்ணதாசன் எழுதுனதே இல்லையா ஏ சும்மா சொன்னா உடனே கண்ணதாசன் எழுதுனதே இல்லைன்றதுக்காக சொல்றேன் கண்ணதாசன் இயற்கையை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஒரு படத்துல கேட்டு பாருங்களேன் அதுக்கு முன்னால சார் என்ன இந்த துட்டு பத்தி இப்போ ஒரு சூப்பர் இது ஒண்ணு வந்திருக்கு சார் ஒரு மேட்டர் பணத்தை பத்தியா அரசாங்கத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலம் அந்த ரூபா தான்
நம்ம இந்தியன்ங்கறத வச்சு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா அந்த ரூபாயில நம்ம நாட்டினுடைய சின்னம் இருக்கு. நம்ம நாட்டினுடைய தேசிய சின்னம் அதுல இருக்கிறத பார்த்து அது நம்ம நாட்டினுடைய சின்னம். ஒரு நான் ட்ரெயின்ல போறப்போ ஒரு ஊத்து பார்ட்டி வந்து 500 ரூபாயில என்கிட்ட கையெழுத்து கேக்குறேன். ஆட்டோகிராஃப் போடியா, ரூபாயில போடக்கூடாதுங்க, போடுங்கிறன்ல இனிமே அது செல்லாது, செல்லாட்டி எனக்கு என்ன ஏன்ட்டு என்ன 500-500 ரூபா இருக்கு. அட வேணாமியா, பேப்பர்ல வாங்க முடியாது. சரி இந்த நடுவுல இருக்க வெள்ளை இடத்துல போறேன், அதுல வேணாம் கவர்னர் போட்டிருக்க இடத்துல போடு அப்படிங்கிறேன். அடிச்சு கொண்டு விடுவாங்க இந்த ரூபா நோட்டை யாராவது பார்த்தாங்கன்னா கவர்னர் லியோனின் போட்டா அவ்வளவுதான், ஜெயில போய் தான் பட்டிமன்றம் நடத்தினேன். இந்த கம்பி பித்தளையா ஈயமா அப்படின்ட்டு ஜெயில உட்காந்து நமக்கு போடுற தட்டு பித்தளை தட்டா அலுமினிய தட்டா நடுவர் ஐலியோனி எங்க நடந்துகிட்டு இருக்கேன் ஜெயில. வேணாம்டானா கேட்க மாட்டேங்கிறேன். காரணம் என்னன்னா அந்த ரூபா நோட்டினுடைய மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ரூபா வந்து உண்மையிலேயே நமக்கு நம்ம அரசாங்கத்துக்கு இடையில இருக்க ஒரு பாலம். ஆனா அந்த ரூபாயை வச்சு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுக்கிறீங்க, ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னா அது இல்லாட்டி ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கண்ணதாசன் வந்து என்ன சார் பாட்டு எழுதி துட்ட பத்தி நிக்கிற மாதிரி எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு. ரூபாய ரொம்ப வச்சிருக்கவே தூங்க முடியலன்னு எழுதியிருக்காரு. சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. அதுல பொன்னோடு பொருள் படைத்தேன், பூவைக்கு நான் பூ முடித்தேன், மன்னாதி மன்னனை போல் மாளிகையில் வாழுகிறேன். சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. அதுல சொல்றாரு, வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாயின்னு. அதனால ரூபா அரசாங்க ஆபீஸ்ல இப்படிதான் ஒருத்தன் ரொம்ப லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன். லஞ்ச மண்ண 2 ரூபா 1 ரூபா 8 நாளா வாங்கிருக்கேன். இம்சை ஆகி இவனை எங்கேயா டிரான்ஸ்பர் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு கடல் கரையில டியூட்டி போட்டாங்க. இங்க உட்காந்து அலையெல்லாம் எத்தனை இருக்குன்னு எண்ணி நீ அக்கௌண்ட் ஒப்படைக்கணும்டான் இருக்கேன். அப்ப அங்க லஞ்சம் வாங்க முடியாதுல்ல, உட்காந்துட்டான் ஸ்டூலை போட்டு. அங்க சுண்டல் விற்க வந்திருக்காங்க ஒரு 5 பேரு. நாங்க ரெகுலர் அங்கதான் சுண்டல் விற்போம். விக்கி ஒரு தட்டுக்கு 2 ரூபா கொடுக்கணும், இல்லாட்டி விக்க விட மாட்டேன்ருக்கேன். ஏ நாங்க ரெகுலர் முடியாது, பொண்ணு விடுவேன் போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். வாங்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் விற்க வந்தவங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு தட்டுக்கு 5 ரூபா, மீன் பிடிக்க ஆளுகிட்ட ஒரு போட்டுக்கு 20 ரூபான்னு வாங்கி கலெக்ஷன்ல பின்னி எடுத்துட்டாங்க. திரும்ப எப்படி டியூட்டி பாக்குறான்னு போனா கல்லாப்பெட்டி கிடக்குது பக்கத்துல. என்னடா அலைய கணக்கு எடுத்து நோட்ல எழுதி வைப்பேன்னு பார்த்தா அங்கேயும் சில பேர்த்த திருத்தவே முடியாது. எங்க டியூட்டி போடு வசூல் பாத்துக்கிட்டே இருக்கேன், எங்க பார்த்தா கைய அரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தனையும் காணா இன்னைக்கு ஆபீஸ்ல அப்படின்ட்டு கையில ரூபா இல்லாம வீட்டுக்கே போகாதுங்க, அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு. அதனாலதான் ரூபாய பத்தி அருமையான பாட்டுலாம் கண்ணதாசன் படிச்சிருக்கிறாரு. ஆனா சார் இயற்கை பத்தி நீங்க சொல்லிங்க அப்பதான், அதுல வந்து நீங்க அவ்வளவு பாராட்டினீங்க கவிஞர்களை, அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து கண்ணதாசன் இயற்கை பத்தி என்ன மாதிரி கண்ணதாசன் பாடிய ஒரு இயற்கை பாடல் இப்ப பாடுவாங்க கேளுங்க. சரிங்க சார். பழைய பாட்டு மக்கள் அனைவரும் ரசித்து கேட்ட ஒரு பழைய பாடல். கண்ணதாசன் எப்படி இயற்கையை பாக்குறாருன்னு இந்த பாட்டுல தெரியும். இப்ப அந்த பாட்டை பாடுவாங்க பாருங்க. வாங்க அண்ணன் திண்டுக்கல் ஐலியோனி அவர்களுடைய நகைச்சுவை கேசட் இங்கே விற்பனைக்கு உள்ளது. விரும்புவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த
இந்த இயற்கை முழுவதும் என்னமோ நம்மளுக்காகவே இருக்கிற மாதிரி அந்த காதலர்களுக்கு ஒரு நினப்பு வரும். ரெண்டு பேர் லவ் செட் டாவ் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ரெண்டு குருவி பேசிட்டு இருக்கேன். ஒன்னே இவர் கூப்பிட்டு நம்மளை பத்தி பேசு, அது அது ரெண்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது தெரியாது. இருந்தாலும் அந்த இயற்கையே நமக்கு சாதகமா இருப்பது போன்ற ஒரு இன்ப கிளுகளுக்கு அந்த காதல்ல. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சாயந்தர வானம் சிவப்பா இருக்கான். உடனே இவரு அள்ளி விடுவார் அந்த பிளைட்ட, ஓ முகம் மாதிரியே சிவப்பா இருக்கு. உடனே இந்த அம்மா, நீங்க கோவப்பட்டாலும் இதே மாதிரிதான் சிவப்பா இருக்கு பாத்தீங்களா அப்படின்ட்டு அதை காமிச்சு நிலாவை பார்த்து பேசுறது. நிலாவை பார்த்துட்டு நம்மளைத்தான் பார்த்து நிலா சிரிக்குது அப்படின்னு அது பாட்டுக்கு இருக்கு. இயற்கை நமக்காக வந்தது மாதிரி அந்த காதலர்கள் நினைப்பாங்க. இது எல்லா இடத்துலயும் உண்டு. காலையில சூரியன் அப்படி மேல எழுந்து வரும், உடனே இந்த அம்மா சொல்லும், உங்களை பாக்குறதுக்கு தான் வருது அப்படின்னு. அது இவரை பாக்குறது உலகத்துல ஒரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி. இப்படி ஒரு அந்த காதலர்களுக்கு அப்படி ஒரு நினப்பு வரும். கவிஞர் வைரமுத்து கூட மழை துளியை பார்த்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை எழுப்பிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், உடம்பில் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன், என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். மழை துளி இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த, எங்க இருக்க, அங்கதான் இருந்திருக்கேன் கேக்குறாரு. என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாள் எங்க இருந்த, மேகத்துலதான் இருந்தேன் இது உனக்கு தெரியாதாக்க அப்படின்னு எழுத மாட்டார் அந்த கவிஞர். உடம்பில் உரைகின்ற ஓருயில் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை பார்த்து பாடினாரு. உண்மையிலே கணவன் மனைவி அப்படி உறவுல இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போறப்பல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. பொண்ணு பார்க்க போறப்ப பாத்தீங்கன்னா அடே அப்பா நடிக்கிற நடிப்பு இருக்கே, அந்த ஆம்பளை பொண்ணு பார்க்க போறப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பேன். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கைய கட்டுன கைய எடுக்க மாட்டாரு. பொண்ணு வீட்டுல வந்து ஸ்வீட் சாப்பிடணுமாப்ல, ஸ்வீட் ஐ டோன்ட் லைக் ஸ்வீட்லான், அவ்வளவு லைக் பண்ணி சாப்பிடறது இல்ல, மிச்சர் சாப்பிடுங்க மிச்சர் அப்படின்னு ரெண்டு மிச்சரை மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்டேன் ஓகே அப்படிம்பாரு. காஃபியை டீ காஃபி டீ எல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்ல, நடிப்பு இருக்கு சிவாஜி கணேசன் பிச்சை வாங்கணும், கைதட்டுங்க ஓவரா இருக்குன்னா பாதிப்பு ஓவரா இருக்குன்னு அர்த்தம். முடு பேரா கரூர்ல ஏமாந்திருக்கிய பாவமே. காரணம் என்னன்னா அவங்கள பார்த்தா அந்த கையில காப்பியை கொண்டுகிட்டு அப்படி வந்து வணக்கம் சொல்லுமா, காப்பிய கொடு, காப்பிக்கு நேர மாப்பிள்ளையோட அப்பா இருப்பாரு அவரு உடனே நம்மள மாப்பிள நடத்திருச்சா வெரி குட் கேர்ள்னு கிட்டாரு, அங்க இருக்கிறான் என் மகன்ட்டு அப்புறம் காப்பிய வாங்கிட்டு அப்புறம் ஒரு வணக்கம் சொல்லும். இந்த வணக்கத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நீ தாலியை கட்டுற நாய உன்னை வச்சுக்கிறேன் ஆண்டாடே காராஜேவ் நாடகமா வர்றங்க வந்து அப்படின்னு அர்த்தம். இது நிறைய ஆம்பளைகளுக்கு விளங்குறதே இல்லை. காதல் பண்ணும் பொழுது இயற்கையே நம்மளுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல, அது மாதிரிதான். உண்மையிலேயே கணவன் மனைவியான பிற்பாடுதான் அந்த இயற்கை அது இதெல்லாம் போய் உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை, அதுதான் கண்ணதாசன் எழுதினாரு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேன். இது இயற்கையில நடக்கிற விஷயம் தான். சிட்டுக்குருவி ஒருத்தன் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி முத்தம் கொடுக்கறது பல ஆண்டு காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை காதலர்கள் பார்க்கும்போது நம்மள மாதிரியே இருக்குன்னு நினைப்பாரு. செவ்வானம் கடலில் கலப்பது அந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க நினைப்பாங்க நம்மளுக்காகவே அது கலக்குதுன்னு. இப்படித்தான் அத காதல் பண்ணும்போது எழுதுவான், நீ எங்கு சுகம் நான் அங்கு சுகமா, எனக்கு சளி பிடித்திருக்கிறதே நீ மலையில் நனைந்து விட்டாயா, எனக்கு இருமல் வருகிறது நீ மாத்திரை சாப்பிடவையாயா அப்படின்னு எழுதுவேன். ஆனா இப்படி எழுத சொல்லு பாப்போம், எனக்கு பசிக்கிறது நீ இட்லி தின்னு எழுதவே மாட்டேன், தெளிவா இருப்பேன் அதுல மட்டும். சும்மா அந்த பிள்ளைய மயக்கிறதுக்கு நீ இங்கு சுகம்
நான் அங்கு சுகமா. ஆனா அவங்க நினைச்சுக்குவாங்க சார், காதலி வந்து என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அவனுக்கு அப்படிதான் கல்யாணம் ஆன ரெண்டு பேரு ஒரு கணவன் மனைவி தாஜ்மஹால் பார்க்க போனாங்க. அந்த புள்ள கேடிச்சு இவ்வளவு பெரிய தாஜ்மஹால எதுக்குங்க கட்டினாரு ஷாஜகான். அவர் மனைவி மேல அவர் ரொம்ப அன்பா இருந்தாரு, அதுக்காக கட்டினாரு. நீங்களும் தான் என் மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்களே, நான் செத்தா நீங்க எதை கட்டுவீங்க? உன் தங்கச்சியை கட்டுவேன்றீங்க. அவன் தெளிவா இருக்கான், அவன் அவனுக்கு அவனால முடிஞ்சதான அவன் கட்ட முடியும். ஷாஜகான் 1.5 லட்சம் கொத்தனாரும் செலவு கல்லு இருந்துச்சு கட்டிக்கிட்டு கிடந்தாரு. இவன்ட்டு 3 குழந்தையா தயாரா இருக்கு, மூத்த குழந்தையால கட்டியிருக்கான். இதுக்கு பேர் அன்பா. இன்னைக்கு இருக்கு இப்படி காதல். இயற்கையை பார்த்து நம்ம சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். இயற்கை மட்டும் இல்ல சார், டிவியை பார்த்தும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். ஆமா, டிவியில நம்மள கொள்றதுக்குன்னே ஒரு நிகழ்ச்சி இருக்கு தெரியுமில்ல, வயலும் வாழ்வும். எதுக்கு தான் உண்மையில அதுல தொடக்கத்துல ஒரு பாட்டு போடுவாங்க, அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். என்ன சார், தாய் நிலம் தந்த வரம் தாவரம், அது தழைக்க தழைக்க மகிழ்வார்கள் யாவரும். தன்னானே தானே நன்னே தனனே தனனே. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருங்க. மைக்க போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு, வாங்க வணக்கம், நீங்க தான் இன்னைக்கு கரூர்ல விவசாயம் எப்படி நடக்குதுன்னு சொல்ல வந்திருக்கீங்களா? ஆமாங்க, என்னை விட்டா வேற எந்த இழிச்சா இதுல எல்லாம் பேசுவேன். ஒருவேளை இதை பாக்குறது இல்ல இருந்தாலும் நான் வருஷம் வார வாரம் இதுல நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவரு பாவமா பேசுவார். எனக்கு பிடிச்சதே சார், ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு விவசாயி. நானு? ஆமா சார். நான் வந்து நிலைய அதிகாரி. நிலைய அதிகாரி? ஆமா. ஒரு நிகழ்ச்சி நடத்துவோமா, வயல வாழ்வோம். அதாவது மேடைக்கு முன்னால் இருப்பவர்களை போலவே மேடைக்கு பின்னால் இருப்பவர்களும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப சார் டிவி ஆரம்பிச்சாச்சு, ஆன் பண்ணியாச்சு, வயல வாழ்வும் தொடங்குது. வணக்க நேயர்களே, சௌக்கியமா இருக்கீங்களா எல்லாரும்? அதாவது உலகத்திலேயே அதிக மகசூல பெற்று கின்னஸ்ல இடம் பெற்ற, அதாவது எப்படி கின்னஸ்ல இடம் பெற்றாருன்னு சொல்றதுக்காகவே இங்க நம்ம கரூரை சேர்ந்த திரு பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் பழனிசாமி அவர்களே. வணக்கங்க. முதல்ல நீங்க வந்து ஒரு நல்ல நிலத்தை தேர்ந்தெடுத்துக்குவீங்க அப்படித்தானே? ஆமாங்க. உலகத்துல ரொம்ப கின்னஸ்ல இடம் பெற்றவர் இல்லையா, தேர்ந்தெடுத்துக்குவீங்க அப்படித்தானே? ஆமாங்க. அப்புறம் நாத்து நடுவீங்க? ஆமாங்க. அந்த நாத்து நட்ட உடனே அது அந்த பயிர் வளர வளர பூச்சி கிச்சி கடிக்காம பூச்சி மருந்து தெரிக்கணும் இல்லையா? ஆமாங்க. பூச்சி மருந்து தெரிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா வளரும், வளர்ந்த உடனே அதை நீங்க அறுவடை பண்ணுவீங்க இல்லையா? ஆமாங்க. அறுவடை பண்ண உடனே அரசாங்கத்துல கொண்டு போய் நல்ல நல்ல லாபத்துக்கு விற்பீங்க இல்லையா? ஆமாங்க. வித்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் நீங்க வந்து கின்னஸ்ல இடம் பெற்றீங்க, அதிக மகசூல பெற்று அப்படித்தானே? ஆமாங்க. இதுவரை தெள்ளம் தெளிவாக மிக அழகாக அற்புதமாக பேசிய பழனிசாமி அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி. ஆமாங்க, முடிஞ்சுங்க. ஓ, முடிஞ்சிருச்சா? இது ஒரு நிகழ்ச்சின்னு உட்கார்ந்து விவசாயிகள் பாத்துக்கிட்டு இருக்க பரிதாபமா. இன்னொன்று இருக்கு, மனை மாட்சி. அதை பார்த்துதான் என்னமோ பெண்கள்லாம் வீட்டை அழகுபடுத்துற மாதிரியும், அதை பார்த்துதான் என்னமோ அப்பளஞ்சு விட்டு பழகுற மாதிரியும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு தெரியுமா? தெரியும் சார், நான் மிமிக்கிரே பண்ணிருக்கேன் சார். சரி, இப்ப நான் நிலை அதிகாரி. இப்ப நான் வந்து ஒரு பொண்ணு. நீங்க மனை மாட்சியில ஒரு நிகழ்ச்சி சொல்லி கொடுக்கறதுக்காக வர ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு, நான் நிலை அதிகாரி. ஆமா. இந்த பொண்ணு எப்படின்னா அமெரிக்கால இருந்து வருது சார். எதுக்கு? அப்பளம் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்றதுக்காக, அப்பளம் எப்படி சுடுறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வருது. சென்னை தொலைக்காட்சி வர்றாப்ல, அமெரிக்கால இருந்து வருது. அரைகுறையா தான் நம்ம தமிழ் தெரியும், தமிழ் முழுசா தெரியாது. பேட்டி ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சு. வணக்கம், தங்களுடைய பெயர் என்ன? ஹாய் டார்லிங். டார்லிங்கா? ஏற்கனவே இந்தியாவில எய்ட்ஸ் ஆகி கிடக்குது, நீ வேற டிவியில பல பண்ணி விடாத. தங்களுடைய பெயர் என்ன? மை நேம் இஸ் டைவர்ஸ் டெய்சி. டைவர்ஸ் டெய்சியா? பேரே வேற எப்படி இருக்கு? வணக்கம். வணக்கம் இல்ல, வணக்கம். 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 சரி, ஏதோ ஒரு கழுத வணக்கமாவது சொல்றிய. தாங்கள் எதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? 1000 ரூபாய் என்ன இப்படி பேசுறீங்க? அப்பளஞ்சிட்டு கொடுங்க. அதுலயே லஞ்சமா? சரி, அப்பளம் சுடுது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவோ நான் வந்திருக்குது. அப்பளம் சுடுவது?
அப்பளம் வந்து காத்துக்குற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி. காத்துக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம் இல்ல கஷ்டம். கஷ்டம்னா இது ஓ லெபஸ் கஷ்டம். அப்பளம் சுடுறதுக்கு வந்து அப்பளம் சுட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடுப்ப பத்த வைக்கணும். ஸ்டவ் இடுப்பு இடுப்ப பத்த வைக்கணும். ஏற்கனவே எங்க ஊர்ல 7.5 ஆயி கிடக்குது. இடுப்ப பத்த வைக்கணும். அது இடுப்பு இல்ல அடுப்பு. ஸ்டவ் இடுப்ப பத்த வச்சு அது மேல சட்டி போட்டு குண்டன் சட்டி. சட்டி இல்ல சட்டி. சட்டினா அது வேற. அது அடுப்புக்கெல்லாம் போட முடியாது. அது அது சட்டி பாத்திரம் வெசல். சட்டி போட்டு அதுல அண்ணெய் ஊத்து. ஆயில் எண்ணெயா? அண்ணெய் ஊத்து. முதல்ல அண்ணெய் ஊத்தி அப்புறம் அண்ணியை ஊத்தி கொழுந்தியா நாத்தினா எல்லாத்தையும் ஊத்தி குடும்பத்தோட கொளுத்து. அது அண்ணெய் இல்ல எண்ணெய் ஆயில். அண்ணெய் ஊத்தி நல்லா அதை ஹீட் பண்ணி அதை நல்லா குதிக்க விடணும். குதிக்கும் குதிக்க விடணுமா? என்ன லாங் ஜம்பா ஹை ஜம்பா? கொதிக்க விடணும். பாயிலிங் அவ்வளவு ஸ்டைலா உரல்ல எடுத்து உரல் எடுத்து அப்படி போடணும். உரலாது இது உரல் இல்ல விரல். இது உரல் இது ஆட்டுக்கல் இது அம்மிக்கல். ஏமா காரியத்தை கருத்துக்கு இருக்கானே இது விரல் finger. பி கேர்ஃபுல் போறப்போ அந்த ஆயில் தெரிச்சு உரல்ல ஊட்டுச்சு பட்டுச்சு. உரல்ல குப்பளம் வந்துடும். குப்பளம் அது குப்பளம் இல்ல கொப்பளம். உனக்கு நான் தமிழ் சொல்லி கொடுத்தேன் எங்க தமிழ் மறந்து போயிரும் போல இருக்கு. மிக சிறப்பாக பேட்டி அளித்த டைவர்ஸ் டைசி அவர்களே, இது போல ஒவ்வொரு ஊரிலும் சென்று ஊரை கெடுத்து வாருங்கள். மிகவும் நன்றி. இது மாதிரிதான் சில நிகழ்ச்சி நம்மள கொள்றதுக்குனே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சார் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இப்ப நம்ம கிட்டத்தட்ட பாட்டு மன்றம் வந்து ஒரு 140 வாரத்துக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. ஆமா. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரியவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இளைஞர்களை குஷிப்படுத்துறதுக்குன்னு இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பாட்டு உங்களுக்கு உங்க சார்பா ஒண்ணு போட போறோம் சார். இளைஞர்களை குஷிப்படுத்துற? ஆமா. அது மாத்திரம் இல்ல, இந்த பாட்டு வந்து காலங்காத்தால கேட்க வேண்டிய பாட்டு. பக்தி பாட்டு. அருமையான பக்தி. பக்தி பாட்டு அப்படியே மெய் உருகும். அத வந்து நம்ம ரசிகர்களுக்காக கரூர் ரசிகர்களுக்காக சாயந்தரம் போடுறோம். அப்பேற்பட்ட ஒரு தத்துவங்கள்ல இருந்து ஒரு பக்தி பாட்டு நீங்க முதல்ல போடுங்க. கேளுங்க கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவு சொல்றேன். நம்ம ரசத்துல இதை விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் கவிஞர். அப்படியா? ஆமா. அப்பேற்பட்ட பாட சொல்லுங்க. திருப்பதி எழுமலை வெங்கடேச பையன் காதலுக்கு பச்சைக்கொடி காட்டுலேச. திருப்பதி எழுமலை வெங்கடேச பையன் காதலுக்கு பச்சைக்கொடி காட்டுலேச. மலை ஏறி வாரோ தலைமுடிய தாரோ மேளங்கொட்டிடுச்சுன்னா எதுக்கு? திருப்பதி எழுமலை வெங்கடேச பசங்க சொல்லுறது உண்மை அல்ல ஸ்ரீனிவாசா. பணக்கார பொன்னியா பரதேசி ஹனையா மச்சாரம் எட்டாதையா? எதுக்கு திருப்பதி எழுமலை வெங்கடேச பைய காதலுக்கு பச்சைக்கொடி காட்டுலேச?
கதை என்ன ஆச்சு, மஜ்னு கதை என்ன ஆச்சு, காதலி தோத்து கல்லறையாச்சு, காதல்லாம் எதுக்கு, அதுக்கு திருப்பதி எழுமல வெங்கடேச பைய காதலுக்கு பச்சை கோடி காட்டு லேச. இந்த டைப்பா தான் இருக்கு.
அது இல்லாட்டி அதுக்கு பேர் காதல் படம் இல்லங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா அன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. சாமி பாட்டை பார்த்து சாமியினுடைய பேரை சொல்லி காதல் பண்றது இது இன்னைக்கு நேத்தா தொடங்குச்சு. அன்னையில இருந்து இந்த அருமையான பாட்டு கந்த சஷ்டி கவசம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டியூனை கேட்டாலே காலையில மன நிம்மதியா இருக்கு. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சீஸ்வர குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை வீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சீஸ்வர குதவும் செங்கதிர் வேலோன். எவ்வளவு அருமையா இருக்கு. முருக பக்தர்கள் அஞ்சு பேர் பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. ஞானவண்டிதான் கண்ணத்துல போட்டாங்க. பாட்டு தொடங்குச்சு. 18 வயசு இளமொட்டு மனசு ஏங்குது பாய் போட முருகா எப்பையா உன் பாட்டுல பாய போட்டாங்க ஐயா உன் பாட்டையும் கெடுத்து விட்டாங்களேன்ட்டு கன்னத்துல போட்ட ஆளுக தலையில போட்டு வச்சுக்க கைய. இன்னைக்கு அது பரபரப்பா எடுத்துக்கிட்டு சார். எந்த பாட்டு? டேப் ரிகார்டர் ஒன்று வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தால் அவசியம் தேவை. இருக்க வேண்டிய கேச கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பாடியவர் பத்மா சுவாமிநாதன் வெளியீடு ராம்ஜி ஆடியோ அண்ட் வீடியோ. காலையில 8:00 to 9:00 போட்டு பொண்ணா 20 தடவை சஷ்டியை நோக்க சரவண எங்க பாப்பா தொடங்கிருச்சா 9 மணி வரைக்கும் இருந்தேன் அப்படி ஆகி போச்சு. பதட்டத்துல அவன் எப்படி வாங்குறாங்க நீங்க கந்த சட்டி கவசம் ஒண்ணு கொடுங்க அவ்வளவு பரபரப்பா இப்ப கூட வித்துக்கிட்டு இருக்க வெளியே கேசட். அந்த மாதிரி அந்த பாட்டு கூட பாருங்க எந்த நிலைமைக்கு ஆளாகி போச்சுன்னு. இன்னைக்கு இந்த மாதிரி சாமிய சொல்லி பாடுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. சினிமாவில இப்படிதான் ஒருத்தர் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நடிகை கோயில் மலையில இருந்து படியில இறங்கி வர்ற மாதிரி ஒரு காட்சிய ஷூட்டிங் நடக்கு. அந்த அம்மா காசை பிச்சைக்காரங்களுக்கு போட்டு போட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் செட் பண்ணிருக்கேன். அந்த அம்மாவுக்கு சில்லற காசை கொண்டு வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த காசை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க அழகா நடிக்கணும் அப்படின்னு. என்ன சில்லற காசு? என்னுடைய கௌரவம் என்ன? 100 ரூபாய் கொண்டு வாயா, அப்பதான் நான் போடுவேன்மா. ஏற்கனவே நான் போண்டியாகி கிடக்குறேன், எடுத்துட்டு வா இல்லாட்டி நான் போட முடியாது. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கொண்டு வாட்டு 100 ரூபாய் கட்டை கொண்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு நோட் அப்படி போட்டுக்கிட்டே வந்துச்சு. கேட்டாங்க, ஏமா இவ்வளவு ஆசைப்பட்டு 100 ரூபாய் போட்டுக்கிட்டு வர்ற? அப்ப சொன்னுச்சு, என்னைய வச்சு ஏற்கனவே படம் எடுத்த 4 ப்ரொடியூசர் இந்த பிச்சைக்காரன் வரிசையில உட்காந்துருக்காங்க. இவரு நன்றி கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியில என் புருஷங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. புருஷங்க 2 பேரா? 4 பேர் மொத்தம், அதுல 2 பேர் இங்க இருக்கேன், 2 பேர் பீச்சில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு அந்த அம்மா. எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது இத நடிகைகளை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல. அந்த சினிமா துறைங்கிறது ஏதோ பாக்குறதுக்கு வெளியில பாக்க கவர்ச்சியா இருக்கு. ஆனா உள்ளுக்கு போய் விசாரிச்சா அங்க நடக்கிற கொடுமையும் பரிதாபத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனையா. அது மாதிரி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பாட்டை பாத்தீங்களா? சார் இப்ப அந்த கேட்டீங்களே, ஒவ்வொரு வாத்திய கருவிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு சார். ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் ஒரு இசை கருவிக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஆமா பாருங்க, வேடிக்கை கிழிச்செல்லாம் வச்சிருக்காங்க, அருமையா இருக்கும் பாருங்க. அது என்ன? இப்ப நீங்க வாசிங்க, டோலக் வாசிங்க, ஏதாவது இருங்க. அதுக்கு பேர் என்ன? டோலக் சார். சின்ன பிள்ளைல இருந்து அதே தான் வாசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வாசிங்களே. தப்புல வாசிங்க. நடையலங்காரம் கண்டே பரதநாட்டியம் ஆட தொடர்ந்து பாருங்க. ஒரு வாத்தியம் வச்சிருந்தா தானே வாசிப்பாரு. எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் மகபூபா அதுக்கு வாசிக்க. அது என்ன பானை?
சோறாக்கவா? அது தலையில தண்ணிய தெளிச்சா நல்லா சத்தம் கேக்கும் சார். இது அந்த ரிதம் பாக்ஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க. கம்ப்யூட்டர் ஆப் தூக்கம் சார், பிரமாதமான ஒரு அது பேர் என்ன? R8. கம்ப்யூட்டர் ஆப் சோசன் சார், சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மையான பேர் என்ன? R8 ரிதம் பாக்ஸ் சார். இது ஒண்ணு போதுமையா? இதுக்கு யாருமே தேவையில்லை. அது ஒவ்வொருக்கும் ஒரு குணம் இருக்கும் பாருங்க சார், டோன் பாருங்க சார். நீங்க வாசிங்க. எல்லா விதமான டோன் இருக்கு சார். ட்ரம்ஸ் வாசிங்க சார். இயற்கை அங்க பாருங்க அந்த டோன். அது இயற்கை ட்ரம்ஸ் இல்ல. அது எதுக்கு இந்த விளக்கம் சொல்றேன் சார். என்ன இருக்கு வாசிப்பு? சத்தம் கேளுங்க சார். பிரகாஷ் அவருடைய சித்தப்பா தேடுகிறார் உடன் வெளியில் வரவும். கீபோர்ட் அண்ணா, இது மெயின் சார். அதான் மெயின். ஆமா, மீட்டிங் தட்டி விடுங்க. எல்லாமே அடங்கி இருக்கு சார். Thank you.
பேசக்கூடாது. மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும்
வீரதர் ஐயா கே வி ராமசாமி தமிழ்நாடு கூட்டுறவு வாரிய சங்க தலைவர் அவர்களுக்கும் இந்த மூன்று பேருக்கும் இந்த பொன்னாடையையும் நினைவுபரிசையும் எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் அளிக்க இருக்கிறார். முதலாவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக துணை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சேகர் அவர்களுக்கு என் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி அவரை அன்போடு பாராட்டுகிறேன். கை தட்டுங்கண்ணா, முக்கியமான கட்டம். மாருதி மாடர்ன் ஜெம் கரூர் சார்பாக திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறார்கள். உங்கள் பொன்னான கரகோஷத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி ஜெயபாலன் அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார், அதை அப்புறம் படிச்சுக்கோம்னே கூட்டம்லாம் கொந்தளிச்சிருவாங்க. கொடுங்க, கையில கொடுங்க, நான் அப்புறம் படிச்சு காட்டுறேன். கைதட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சும்மா ரெண்டு வரையும் படிச்சு காமிங்க. தமிழ் பெருங்குடி மக்களே, கர்நாடக மாநிலத்திலிருந்து பெங்களூரிலிருந்து கன்னட மணிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அண்ணன் லியோனி அவருடைய அந்த நகைச்சுவை பேச்சை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். வருகின்ற அந்த வேளையிலே அவரை பாராட்டி ரயிலிலே வருகிற போது இந்த கவிதையை நான் எழுதினேன். இதை படிக்காமல் நான் இறங்கி போயிருந்தால் எனக்கும் பெருமை இல்லை, லியோனிக்கும் பெருமை இல்லை. கொடுத்து விட்டு போவதிலே சிறப்பு இல்லை, அதை சொல்லிவிட்டு போவதிலே தான் சிறப்பு என்பதனாலே. ஏன் என்று சொன்னால், இந்த கவிதையை மிக ஆழமாக அர்த்தமுள்ளதாக மிக சிந்தித்து நான் எழுதிய இந்த கவிதையை சொல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக தான் அவர்கள். தமிழர்களே வணக்கம், தமிழர்களே வணக்கம், தமிழ் தாயே உனக்கும். தமிழர்களே வணக்கம், தமிழ் தாயே உனக்கும். கன்னட தாயின் மடியில் பிறந்து வளர்ந்த ஓம் சக்தி ஜெயபாலனின் கவிதை யாக்கம். கன்னட தாயின் மடியில் பிறந்து வளர்ந்த ஓம் சக்தி ஜெயபாலனின் கவிதை யாக்கம். இன்று எங்கும் ஒரே பேச்சு திண்டுக்கல் லியோனி. இன்றும் எங்கும் ஒரே பேச்சு திண்டுக்கல் லியோனி. அதை நின்று கேட்டு ரசிக்கிறாள் பூமிக்கு வந்து கலை வாணி. அண்ணே, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு போதான். உங்களுடைய கவித்திறமை இதுல புரியுது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை ரசிக்க வந்திருக்காங்க. அதனால அன்போடு உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். சீக்கிரம் முடிச்சதுக்காக ஒரு கைது எடுத்துக்கண்ணே, நன்றி. கன்னட மாநிலத்திலிருந்து வாழ்த்து மடலோடு வருகை தந்த அந்த அருமையான அந்த தமிழ் ரசிகரின் கவிதையை முழுமையாக படிக்க முடியவில்லை, அவருக்கு அன்பார்ந்த நன்றி. திரு ஓம் சக்தி ஜெயபாலன் அவர்களுக்கு என் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாருதி மாடர்ன்ஸ் சார்பாக திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு என் சார்பாக சார்பு இணைக்கப்படுகிறது. அருமையான இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாட்டு பேசக்கூடாது ஒரு பேச்சில் சுகம்னு ஒவ்வொரு இசை கருவியை பத்தி அவர் பேசினாரு, பாத்தீங்க. அதுல வந்து அந்த இசை கருவி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. தில்லான மோகனம்பால் படத்துல இந்த காட்சி ஒண்ணு அருமையா அமைச்சிருப்பாங்க. அதுல மனோரமா வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞரா நடிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன் அவர் நாயனத்துலதான் அப்படி ஊதுறாரா, இல்ல எல்லா நாயனத்திலையும் அப்படி ஊதுறாரான்னு கேக்குறதுக்கு அவங்க அம்மா வச்சிருக்க ஒரு நாயனத்தை கொடுத்து இதுல ஊதுங்க அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. அவர் அழகா ஊதுவாரு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்க நாயனத்துலதே இப்படி ஊதுறீங்கன்னு பார்த்தா எல்லா நாயனத்திலையும் அதே மாதிரிதான் ஊதுறீங்க, ஆனா அந்த கோபந்த அப்படிங்க. உடனே அவர் சொல்லுவாரு, என்ன ஜெல்லு, மனுஷன்னு பிறந்த அந்த கோபம் இல்லாம இருக்கு.
அப்படின்னு சொல்லுவார். பேசக்கூடாது ஒரு பேச்சில் சுகம் சொல்லி இசைஞானி இளையராஜாவினுடைய ஒரு அற்புதமான பாடல் இங்க ஒளித்தது. அந்த பாட்டை கேட்ட பிற்பாடுதான் இசைஞானி எவ்வளவு மென்மையான ஒரு டியூனை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காருங்கிறத நம்ம பார்த்தோம். உண்மையா அன்னைக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி மென்மையான இசையை கேட்கறதுல நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஆனா சில விஷயங்களை இன்னைக்கு புரியாம பாக்கணும்னே முடிவு பண்ணிட்டோம். இங்கிலீஷ் படத்துக்குலாம் நம்ம போவேன், 20 ரூபா டிக்கெட் எடுத்து ஆங்கில புலமையை வளர்க்கறதுக்கா அதுல வசனம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? Beautiful scenes, Paul, I don't see the Paul, Mr. Paul, the flower-raised time, the man from Antipati, 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 Mr. Paul, no better as a season to Paul, flower of the time, why are we so pop of two on time? Be rushing to me, I'm asking you, I'm asking you, I'm asking you, I'm asking you, I said the helicopter is coming. This car, bloody fool car. The beautiful romantic love scene. Darling, oh, darling, I love you, darling. Bang, jump, 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 முடிவு பேசக்கூடாதுங்கிற பாட்டு அற்புதமான குரல். காரணம் பாட்டை பார்த்துட்டு எல்லாரும் பாடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் பாடி இருக்காங்க தெரியுமா? என்ன குரல் சார்? டைரக்டர் பாரதி ராஜாலும் சொந்த குரல்ல பாடி இருக்காரு பாட்டு. அவர் அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிறவரு பாட்டு படிச்சு விட்டாரு. கருத்தமா படத்துல டைட்டில் சாங் படிச்சாருல, என்ன பாட்டு தெரியுமா? தெரியும் சார், பாடுங்க. காடு பொட்ட காடு திருவோடு விட்ட காடு, காடு பொட்ட காடு திருவோடு தட்ட காடு. தியேட்டர்ல முறுக்கு வச்சவன் தட்ட கீழே விட்டு ஓடிட்டான். அப்படி படிச்சாரு ஒரு 2 வரி. யாரு நடிகர்கள் எல்லாரும் பாடிட்டாங்க. இது கார்த்திக் கூட படிச்சிருக்காரு சொந்த குரல்ல ஒரு பாட்டு. வெத்தல போட்ட சோக்குல நான் கம்பனு குத்தனை மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமரம் பாட்டு சுத்தம் ஆச்சால கிடிமட்டு தானே அமரம் பாட்டுல தான் கட்டிக்காரனே. வெத்தல போட்ட சோக்குல நான் கம்பனு குத்தனை மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமரம் பாட்டு சுத்தம் ஆச்சால கிடிமட்டு தானே அமரம் பாட்டுல தான் கட்டிக்காரனே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அருமையான பாட்டு. ஐ லவ் யூ விச் எல்ஓவி லவ். அதாவது சார், இப்ப நீங்க ஒவ்வொரு பாட்டா பாடுறதுக்கு பதிலா இப்ப ஒவ்வொரு கைதிக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும்ல சார்? ஆமா, ஜெயில இருக்கவங்க. ஆமா, அது மாதிரி ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு குரல் பின்னணி குரல்கள் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஜெயில இருக்கவங்க ஒவ்வொரு பின்னணி குரல் பாடுறாங்க. ஆமா, ஒவ்வொரு கைதியும். இப்ப வந்து நான் ஒரு சிதம்பரம் ஜெயராமன் அவர்களை வந்து பின்னணி கொடுக்கறாங்க ஜெயில இருக்கிற ஒரு ஒரு கைதிக்கு. ஒரு கைதிக்கு எப்படி பாடி இருப்பாரு? ஈழற்ற பத்தினியின் இடுப்புல குத்துன வேணா அவ இடுப்புல போட்டிருந்த தங்க அருணா கயிற அத்த வேணா வேலூரில் இருந்த என்ன வேண்டாத பொய்ய சொல்லி அந்த மான் ஜெயிலுக்குள்ள அடைச்சு புட்டா. இந்த ஜெயிலுக்குள்ளே படாத பாடுபட்டே இனி எந்த ஜெயில் போனாலும் என்னடிய ஞானம் பெண்ணே, என்னடிய ஞானம் பெண்ணே, என்னடிய ஞானம் பெண்ணே. ஆரம்பமாவது மைனரில
போலே மனித நாடி அடங்குவது மேஜரிலே. ஆமா ஐயோ ஆரம்பமாவது மைனரிலே மனித நாடி அடங்குவது மேஜரிலே. ஆராஞ்சு பாரிந்த ஜெயிலுக்குள்ளே ஐயையோ கொசுக்கடி தாங்கவில்லை. சரி இந்த சித்தாட கட்டிக்கிட்டு படிச்சிருக்காருல எஸ் சி கிருஷ்ண. ஆமா சார் அவர் குரல் நீங்க பாருங்க. அது நான் பாடவா. காடாவில் துணி எடுத்து அரைக்காலு டவுசர் தச்சு, காடாவில் துணி எடுத்து அரைக்காலு டவுசர் தச்சு, தொல தொலன்னு சட்டையும் கொடுத்து பாத்ரூம் கழுவ வச்சா, தொல தொலன்னு சட்டையும் கொடுத்து பாத்ரூம் கழுவ வச்சா, மொட்டை தலை போல என் தலைய மாத்தி போட்டேன், மொட்டை தலை போல என் தலைய மாத்தி போட்டேன். காடாவில் துணி எடுத்து அரைக்காலு டவுசர் தச்சு, தொல தொலன்னு சட்டையும் கொடுத்து பாத்ரூம் கழுவ விட்டேன், பாத்ரூம் கழுவ விட்டேன். எப்படி இப்ப சார் உத்தேசமான ஒரு இது சார். என்ன கே பி சுந்தரம் பாடு இருக்காங்கல்ல அவ்வையாரெல்லாம் அடிச்சாங்க அவங்க கைதிக்கு பின்னணி குரல் பாடுறாங்க. எப்படி இந்த மாதிரி வயசான கிழவி வந்து தப்பு பண்ணிட்டு உள்ள இருக்கு சார், அதுக்கு இந்த அம்மா வந்து பின்னணி. கம்பி 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 என்று சொல்லவா, அத ஒன்னு ரெண்டு மூணு என்று எண்ணவா. கம்பி 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 என்று சொல்லவா, அத ஒன்னு ரெண்டு மூணு என்று எண்ணவா. கடல உருண்டையும் கேப்பர்களையும் லேட்டா வருதே ஜெயிலில், இட்லி திங்கலாம் பூரி திங்கலாம் யாராவது எடுத்தால் வெயிலில், என்ன யாராவது எடுத்தால் வெயிலில். கம்பி 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 என்று சொல்லவா, அத ஒன்னு ரெண்டு மூணு என்று என்னவா. கம்பி 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 என்று சொல்லவா, அத ஒன்னு ரெண்டு மூணு என்று என்னவா. முருகா நல்லா இருக்க. அடுத்து ஒரு டயலாகோட ஒரு பாட்டு போடுவோமா? என்ன பாட்டு சார்? தலைவரே குரல்ல சிவாஜி கணேசன் வந்து பின்னணி குரல் கொடுக்கிறாரு சார். அவரு பின்னணி. நீங்க சிவாஜி குரல் பாருங்க சார். நான் குழந்தை. சரி ஒரு பாட்டு பாடுறி. என்ன பாட்டு? அம்மா பாட்டு தே. தோலே உறிஞ்சிது கண்ணே. பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறது? முத அடிய பாடு. கம்பு கூழு கேப்பகஞ்சி வாடன் கம்படி கண்ணே. என்னவா தோலே உறிஞ்சது பொண்ணே. நோக்கி புட்டாம்பாவி வார்கள் பயதாய் மாட்டி விட்டதாரு அம்மா பயதாய். வாடன் கம்படி தாத்தா தாத்தா போயிருந்தே போய போச்சு. எனக்கு இப்ப ஒரு அற்புதமான குரல் பின்னணி பாடணும். அருமையான குரல். இப்ப வந்து எல்லாரையும் சொல்லி வந்து இதுக்கு பின்னணி கொடுக்கறாங்க சார். யாரு? ஜெயில் கைதிக்கு. ஆமா. எப்படி? இன்னொரு முக்கியமான குரல்ல ஒரு பாட்டு பாடுங்களேன் சார். எனக்கு பிடிச்ச ஒரு குரல் சார் அது. அதான் டி ராஜேந்தர் அவர்கள் குரல். அவர் பின்னணி கொடுக்கிறார். இங்கே பாடுங்க. தட்டி பார்த்தேன் ஜெயிலு கம்பி, தொய்யில் தொய்யின்னு சத்தம் தம்பி. என்ன கற்பனை?
உண்மையிலேயே இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடின அந்த பேசக்கூடாதுங்கிற பாட்டு, அது ஒரு மெல்லிசை. அப்படி மெல்லிசை மன்னருடைய வாரிசுதான் அவரு. எம் எஸ் விஸ்வநாதன் பாட்டு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி டியூன் இருக்கும். நானும் அவர் ஒரு தடவை பேட்டி வத்தலக்குண்டுல ஒரே மேடையில சந்திச்சுக்கிட்டான். மெல்லிசை மன்னர் நீங்கள அப்ப சொல்றாரு, அந்த எங்க வீட்டு பிள்ளையில ஒரு பாட்டு, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். மாந்தோப்பு இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி டியூனை பாருங்க. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் மாந்தோப்பில் தூரத்தை அந்த வார்த்தையில காட்டுவாரு. அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன்ல எம்ஜிஆர் பறவை வானத்துல இருக்கான், அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அப்படி அங்க காட்டணும். அதே மாதிரி படகோட்டியில சரோஜா தேவி பக்கத்துல நிப்பாங்க. டக்குன்னு தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. எப்படி? அதான் சார் எனக்கு சந்தேகம் சார், மெல்லிசை மன்னர் மாத்திரம் தான் அவர் கண்ணதாசன் அவர்கள் மெலோடியான கொடுத்துருக்காரா, இல்ல பழைய மியூசிக் டேட்ல வேற எந்த மியூசிக் டேட்லயும் இந்த மேகமா இந்த பாட்டு பாடமே சார். ஒரு பாட்டு பேசக்கூடாது இந்த அளவுக்கு மெலோடியா, வேற மியூசிக் டைரக்டர் சூப்பர் ஹிட்ல எதுவும் கொடுக்கலையா சார்? இத்திரை இசை திலகம் கே வி மகாதேவனுடைய இசையில ஒரு பாட்டு இப்ப பாடுவாங்க பாருங்க. அற்புதமான குரல், அருமையான மெலடி சாங். வாங்க அந்த பாட்டை வந்து பாடுங்க. ஆமா சார். ஐயா முருகதாசன்
தெரியுமா புரியுமா? செம்பிளியாடு பக்கத்துல படுத்திருந்தா வாட பயங்கரமா அடிக்கும்ல,
பிரெஞ்சு நாட்டுக்காரன் கேட்டிருக்கான், என்னையா வாடை செம்புளியாடு அது அப்படித்தான் வாடை அடிக்கேன், இரு எப்படி வாடை அடிக்குன்னு போய் பார்த்துட்டு வர்றேன் பக்கத்துல போயிருக்கான். ஐயோ அஞ்சடிக்கு மேல போக முடியலன்ட்டு ஓடிட்டாரு. லண்டன்காரர் போயிருக்காரு அந்த ஆட்டுக்குடி பக்கத்துல, ரெண்டடி வரைக்கும் போயிட்டான், பக்கத்துல போக முடியல, மூக்கு பிடிச்சி ஓடியாண்டாரு. நம்பாலும் போயிருக்கான், ஆடு அத்துக்கிட்டு ஓடி போயிருச்சு. காரணம் ஆட்டுக்கு மேல இவன் உடம்புல வாடை பின்னி எடுத்துக்கிட்டு, ஊரையும் உடம்பையும் சுத்தமா வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து சொல்லியா செய்யணும். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. எப்படியேப்பட்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க, இன்னைக்கு அப்படி ஆயிட்டான். எந்த ஒரு பாட்டையும் கவனமா ரசிச்சு பாருங்க, அதுல ஒரு விஷயம் இருக்கு. நம்மால் இன்னைக்கு கவனிக்கிறதே இல்லை எதையும். ஒரு வீட்டுக்கு ஒரு போன் வந்துச்சு, ஒரு வேலைக்காரன் வீட்டை கூட்டிக்கிட்டு இருந்தான். கூட்டிக்கிட்டு இருக்கும்போது போன் வந்துச்சு. ஹலோ, யாரு? முனியனா? ஆமாங்கய்யா, முனியன் தாங்கய்யா, நான் தான் ஐயா பேசுறேன், சொல்லுங்கய்யா. நேரா என் ரூமுக்கு போ. சரிங்கய்யா. வெட்டிய தர. சரிங்கய்யா. கத்தி இருக்கும். சரிங்கய்யா. அம்மா கட்டில படுத்துருக்கேன். சரிங்கய்யா. குத்திரு, கொலை பண்ணிரு அப்படின்னு. ஐயா சொல்றத செய்டா. சரிங்கய்யா. என்னையா உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். ஏ சொல்றத செய்டா அப்படின்னு இருக்காரு. போய் லைனு போனை கட் பண்ணிடாத, லைன்லயே நான் இருப்பேன், போய் கொலைய பண்ணிட்டு வந்து சொல்லணும் இருக்காரு. போய் அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டேன், வந்து ஐயா கொலை பண்ணிட்டேன், பாடி எங்க போடுறதுன்னு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஆறு இருக்குல்ல, அதுல போட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஆறு இல்லையே, ரோடு இல்ல போகுதுன்னு இருக்கேன். இது என்ன நம்பர்? 73455 கேட்டிருக்காரு. இல்லங்க, 453 75 இருக்கான். அட பாவி, யாரியா நீயே? நீ கோவிந்தராஜ் இல்லையா? கோவிந்தராஜ் ஐயா இல்ல, நான் ராமசாமி பேசுறேன். ஏ பொண்ணு விட்டுனடா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கொலையும் பண்ணி 500,000 போய் ஜெயில உட்காந்துருந்தான். ஒன்னு ஒரே ஒரு விஷயம், அந்த போன் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறமா. சில பேர் பாருங்களேன், அதா யாரே அப்படிங்கிறது. நான் பேசுறேன், யாருன்னா சொல்லு, உன் பேரை சொல்லி. சில பேர் போன் எடுத்துக்கிட்டு டக்குன்னு விஷயத்த சொல்லுவேன், கட்டுப்பா இருக்கு. எங்க வீட்டுக்கெல்லாம் போன் வரேன், ஹலோ அந்த டயர் வந்து இறங்கிருச்சா அப்படிம்பாரு. டயரு வரலீங்களே, எதுக்கு இங்க வந்து டயர்? டயர் வந்திருக்கான்னு பாரியா அப்படிமா. யாரியா நீ? என்ன ஆரியாவா? ஏண்டா, நான் வேலைக்கு வச்ச கூலிக்கார பய, என்னைய ஒருத்தர் வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? என்ன நம்பர்ல வேணாலும் நான் பேசுவேன்டாங்கிறாரு. உங்களுக்கு என்ன நம்பருங்க வேணும்? இது 425-200ங்கன்னு எங்க வீட்டு நம்பரை சொல்றேன். 425-200 முதலே சொல்ல வேண்டியதானேங்கிறாரு. நீ முதலே கேட்க வேண்டியதானே. ஒரு போன் கலாச்சாரம். சரி, இந்த விஷயமா டயர் இறங்குறதாவது பரவாயில்ல. சில பேர் மாப்பிள்ள என்ன உங்க உக்கால காண அப்படிமா எடுத்தோன்ன. ஏண்டா லொல்லா, என்ன எனக்கு கூட பிறந்த அக்காவே இல்ல அப்படின்னு. மூணு அக்கால மொத அக்காவை நான் தானே கல்யாணம் பண்ணிருக்கேன். எனக்கு அக்காலே இல்லடா. என்ன நம்பரு இது? 325-444 முதலே கேட்க வேண்டியதானே. இப்படி போனை எடுத்தோன்ன ஒரு நம்பரை முதல்ல சொல்லு, இந்த நம்பரா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் விஷயத்த சொல்லு. அது கூட தெரிய மாட்டேங்குது. சில பேர் பாத்தீங்கன்னா இடையில அரிசி மூட்டை வந்து இறங்கிருச்சா, இது அரிசி மண்டி தானே அப்படின்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல அரிசி மண்டி இல்லைங்க. அது எப்படி அரிசி மண்டி? எப்படி எங்க போச்சு? அடா என் வீட்டுல எப்படி அரிசி மண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்த்துக்கு பதில் சொல்றது. இந்த மாதிரி நடக்கும் நிறைய விஷயம். அது மாதிரி இந்த என்னை விட்டு ஓடி போக முடியுமாங்கிற பாட்டை கேட்டோன்னா நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம். நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு பண்பாடு கலாச்சாரம் என்னன்னா, தாய் தகப்பனை காப்பாத்துறது. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பையனை அமெரிக்காவில் கொண்டு போய் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாரு. பொண்ணை சிங்கப்பூருக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலே அவர் ரெண்டு பேரும் அங்க இருந்தாங்க, இவர் இந்த வீட்டுல தனியா இருந்தார். திடீர்னு அவருக்கு சுகம் இல்லாம சாக போற நிலைமைக்கு வந்துட்டாரு. அமெரிக்காவில் இருக்க ஆளுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவன் அங்கிருந்து போன் பண்றான், அப்பா உங்களுக்கு சுகம் இல்லையாப்பா, உங்களுக்கு எவ்வளவு மருந்து வேணாலும் நான் அமெரிக்கால இருந்து வாங்கி அனுப்புறப்பா, என்ன மருந்துப்பா வேணும், என்ன டாக்டர் வேணாலும் பாருங்கப்பா, நான் செலவை ஏத்துக்கிறேன், நீ வரணும்யா உன்னை பாக்கணும்யாங்கிறாரு. இல்லப்பா, என் மக பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்குது, அதுக்கு அரங்கேற்றம் வச்சிருக்கேன், அதை முடிச்சுட்டு வரேன்ட்டான். சரி, பெத்த பொம்பளை பிள்ளையாவது பார்க்க வரும்ட்டு சிங்கப்பூருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. எப்பா உங்களுக்கு வேணுங்கிற அவ்வளவு மருந்தையும் வாங்கி ஃப்ளைட்டில் அனுப்புறப்பா, ஒரு 5 நாள் கழிச்சு நான் வர்றப்பா. என் புருஷன் இப்பதான் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு, அது முடிகிற வரைக்கும் என்னால் வர முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அந்த ஆளை பார்க்கறதுக்கு ரெண்டு பேருமே வரல, செத்து கிடக்குறாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த செத்த இடத்துல அவருக்கு பக்கத்துல இருக்க ஒரு காகிதம் கையில வச்சிருந்தாரு. அந்த காகிதத்தை எடுத்து படிச்சா எழுதியிருக்காரு, என் மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சேன், என் மகளை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சேன்,
என்னை அனுப்பி வைக்கிறதுக்கு ரெண்டு பேருமே வரல. இதுதான் என் வாழ்க்கைன்னு எழுதி வச்சிருந்தார். இன்னைக்கு இப்படி இப்போ தாய் தகப்பனுடைய ஏக்கத்தை உண்மையிலே இப்போ பிள்ளைய சம்பாதிக்காது. தாய் தகப்பனுடைய அந்த அன்பு தான் உண்மையிலே இளைஞர்களையும் பிள்ளைகளையும் வாழ வைக்கும். நம்ம பண்பாடு கலாச்சாரம் தாயுதையும் தகப்பனையும் தெய்வமாக போற்றிய பண்பாடு கலாச்சாரம் தமிழனுக்கே உரிய பண்பாடு. அதான் நம்ம மாறிடக்கூடாது. இந்த பாட்டை கேட்டோன்ன எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி ரொம்ப லைட்டு சார். இப்படி இப்படிங்க அடுத்த பாட்டை சொல்லுங்கன்னு சொன்னாரு. நினைச்சுக்கிட்டேன் தொடங்கி சொல்லியிருக்காரு. நீங்க தொடச்சு வைங்க, ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. போயிட்டேன் சீக்கிரம் தொடங்கி சார், நல்லா தொடங்கி. அதாவது சார், அதாவது வர்ணனையில வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுல வந்து நான் ஒரு ஆளு. எங்க புது கவிஞர்கள்ல அப்பேற்பட்ட ஒரு கவிஞர் மாதிரி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்னு ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஒரு பொன்மானை நான் காண தகதிவிதோ, ஒரு அம்மானை நான் காண தகதிவிதோ, நிறைய இருக்கு சார்.
நிறைய சொல்லிட்டே போலாம். எளிமையான வர்ணனை கண்ணாச்சம் போட்டேன். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தழதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. சொல்லிட்டே போலாம் சார். நீங்க நான் சும்மா தப்பு தப்பா பாடிட்டு இருக்கேன். டிஆர் அவர்கள் பாட்டை முழுசா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியும். சூப்பர் ஹிட் சாங் ஒண்ணு இப்ப போட போறாங்க பாருங்க. டி ராஜேந்திர அவர்களுடைய இசையமைப்பில் உருவான பாட்டு. ஆமா, அதுக்கு முன்னால வந்து இப்ப நீங்க எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணி இல்லையா சார்? ஆமா, ஒரே மேட்டர் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இது பண்ணுவாங்க இல்லையா? ஆக்சன். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்சன் வச்சிருக்காங்க. அது வந்து பாருங்களேன், இப்ப ஒரு புது பாட்டு ஏதாவது வாசிக்க சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தர் மாதிரி சும்மா ஒரு பல்லவி பிள்ளை நடிச்சு காட்டுறேன். சும்மா ஒரு நாலஞ்சு நடிகர் மாதிரி நடிச்சு காட்டுறேன் சார். நடிச்சே காட்டுறீங்களா? நடிச்சு இல்ல, டான்ஸ். டான்ஸ். என்ன பாட்டு போடுறீங்க? கணேஷ் சார் சூப்பர் ஹிட் ஒரு சாங் சார். புது பாட்டு ஒண்ணு பாடியா? சூப்பர் ஹிட் நாலு வரி. அந்த நாலு வரிக்கும் ஒவ்வொரு நடிகரும் எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு வெவ்வேறு வெரைட்டியில பாடி காட்ட போறாரு. இப்ப முதல்ல வந்து எம்ஜிஆர் சார். அப்படியா? எம்ஜிஆர் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. என்னுயிரே என்னுயிரே என் அருயிரே, என்னுயிரே என்னுயிரே என் ஓருயிரே, என்னுயிரே என்னுயிரே என் அருயிரே, என்னுயிரே என்னுயிரே என் ஓருயிரே. இந்த நொண்டி அடிக்கிறதா சூப்பர். அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே. அடுத்து அடுத்து யாரு? இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். சூப்பர் டான்ஸ் இல்ல அது. இங்க என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே. வயல்களுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கா? டான்ஸா? அடுத்து யாரு? மக்கள் நாயகன் திருச்செந்தூர் எம்பி ராமராஜன். என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே. இது இது காதல் பாட்டு. இதுலயுமா பால் கலக்கிறது? முதப்பட ஒரு சென்டிமெண்ட் ஆச்சுன்னா எல்லாத்திலயும் பால கலக்கிறதா? கதை வசனம், டைரக்ஷன், இசை, பாடல்கள், எடிட்டிங், இயக்கம் டி ராஜேந்தர். அங்க அவரு என்னுயிரே என்னுயிரே என்னுயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே. கரப்பாம்பூச்சியை கமத்தி போட்ட மாதிரி, கரப்பாம்பூச்சியை பரட்டி போடுங்களேன், இந்த ஆறு காலம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கேன், அது மாதிரி ஒரு டான்ஸா சார்? அது மாதிரி செஞ்சீங்க மூர்த்தி. டி ராஜேந்தர் அவர்கள் இசையமைப்பில் உருவான அது அருமையான அற்புதமான பாட்டு சார், கற்பனை. அதெல்லாம் கிட்டத்தட்ட பாட்டா? ஆமா, அதை கேட்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். பாடுங்க.
மாலைக்குள் அகப்பட்ட கரும்பே, நினைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரே, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. நீலாம்பரி உன்னை பாராமலே மனம் தூங்காது.
மாரடி வந்தி மலரி ஒரு நிலவ தட்டங்கையன உத்தொழிப்பு சொல்லுதடி வைரச்சிலையே வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை அருமையான ஒரு ஓமை இதுல இருக்கு முதல் வரியிலே கனவென்னும் ஆலைக்குள் அகப்பட்ட கரும்பு அருமையான வரி உண்மையிலே டி ராஜேந்தர் இந்த மாதிரி வர்ணனையில மண்ணே ரயில் பயணங்கள் ஒரு படத்துல அருமையான வர்ணனை பாட்டு ஒண்ணு இருக்கும் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுமுகமான மலர்களை நீங்கள் நதிதனிலாடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்து சலனம் அம்மம்மா அம்மம்மா உண்மை விழி குளத்தினில் தவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனதினில் கமழ்வது தமிழ் மனமோ நூல் தாங்கும் இடையால் கால் பார்த்து நடக்க தெளிகின்ற வடிவம் மத்தாளத்தை போலே தேகத்தை ஆக்கி குழல் கத்தை ஜாலம் பாவை கூடும் மாடை கூட பெருமை கொள்ளும் அடி தேவை என்னும் தேவை என்று இதழ்கள் ஊறும் அடி இதழ்கள் ஊறும் அடி இதழ்கள் ஊறும் அடி வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுமுகமான மலர்களை நீங்கள் நதித நிலாடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் இப்படி எழுதுன டி ராஜேந்திரனா அடங்கொப்ப மவனே கொப்ப மவனே டண்டனக்கர டனக்கர டண்டனக்கர அடங்கொப்ப மவனே கொப்ப மவனே டண்டனக்கர டனக்கர டண்டனக்கர தட்டி பார்த்தேன் கொட்டாந்துச்சு தாளம் வந்தது பாட்ட வச்சு தூக்கி வளர்த்து அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி தேனாக நினைச்சிட்டேன் உன்னை வளர்த்தேன் இப்ப தேனாக கொட்டி விட நானும் கொடுத்தேன் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி பாட்ட வச்சு இந்த பாட்டுகளை வர பாட்டை கேட்டுட்டு தான் பயலு அவர் மாதிரியே வசனம் பேசுறான் இந்தியாவின் தலைநகர் டில்லி செவுத்துல ஓடுறது பள்ளி பையங்க விளையாடுறது கில்லி குளத்துல பூக்குறது அள்ளி செத்தா போடுறது கொல்லி அப்படின்ட்டு போறேன் அஞ்சு வரைக்கும் சம்பந்தமே இல்லை இப்படியும் அவர் வசனம் பேசியிருக்காரு இவ்வளவு அழகான பாட்டையும் எழுதியிருக்காரு சினிமாவுக்கு தகுந்த மாதிரி அருமையான பாட்டு கனவென்னும் ஆலைக்குள் அகப்பட்ட கரும்பு ஊமையை கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு உவமை கவிஞர்னு ஒருத்தர் இருந்தார் பாரதிதாசனுடைய சிஷியன் சுரதா அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க நம்ம சினிமாவில விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம் தீனைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இழையானோடும் போனான் மையோ மறிகடலோ மரகதமோ மழை முகிலோ அதுக்கு மேல என்னையா சொல்றதுனால
ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் ஐயோன்ட்டார். அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. இதையே கண்ணதாசன் ஐயோ போட்டிருக்காரு. வண்ணக்கொடி கிடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, வண்ணக்கொடி கிடை கையில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது, கன்னி பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது, காதல் என்றதும் வேறோர் இதயம் நாணம் நாணம் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்த ஆனை காற்றில் அடிவாவா என்றது. இந்த ஐயோ பிறகு நம்பாளுங்க. ஐயோ ஐயையோ ஐயோ ஐயையோ சாக்கடிக்குது சொன்ன நீ நடந்து போன ஐயோ ஐயையோ ஐயோ ஐயையோ காலில் எறும்பு கடிச்ச மாதிரி இப்படியா ஐயோ ஐயையோ. அது இன்னும் ஃபாஸ்ட் இருக்கு சார். எப்படி Hello doctor, heart to beat doctor. Heart to doctor, heart to beat doctor. Chiyya marandho pinne kandu, avali marandho pinne kandu, adhi marandho idhayum kandu, thigi marandho idhayum kandu. Kalluri cha, kalluri cha. Whisky bottle, whisky bottle, let us start to roll your back. Whisky bottle. ஜனங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ட்டு வந்திருக்காங்க, காது பிஞ்சிட போகுது. இது மாதிரிதான் இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம விளங்காமே பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு இந்த கிரிக்கெட். கிரிக்கெட் உண்மையை நல்லா விளையாடுனா அதை விளங்கி பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு கிராமத்துல ரெண்டு பெருசு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பந்தை எரியறவரு பூனை அதுல எச்சிய துப்பி இப்படி தொடங்கிறாரு, அப்புறம் எரியறாரு. ஒரு கிழவி கேட்கிறாரு, எதுக்கு பந்தல எச்சி துப்புறாரு? அதுக்கு இந்த கிழவி அடிக்கிறான் பாரு, அவ்வளவு பெரிய மைதானத்துல துப்புறதுக்கு ஒரு டப்பா வைக்க வேணாமா? அதனாலதான் அவர் பந்துல துப்பி அங்க இழுக்கிறாருக்காக அவர் துப்புறாரு. அப்படி பாக்குதுங்க, யாராவது அவுட் ஆயிட்டா அவர் தொப்பி போட்ட வந்து அப்படி காட்டுவாரு. அதுக்கு அந்த கிழவன் கேக்குறாரு, அவ்வளவு நேரம் அந்த பெரிய மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு, விட மாட்டேங்கிறாங்க. பாவம் சக்கர வியாதிக்காரரா இருப்பாரு போல இருக்கு. அனுப்பிடுங்க ஐயா, கிரவுண்ட் நாரி போயிட போதுங்க. கிராமத்துல சார் ஒரு பையன் பேட்டுக்கு போய் அவங்க அப்பா பழைய செருப்பு வச்சு விளையாடிட்டு இருக்கேன். பேட்டு வாங்க காசு இல்லாட்டி அப்பயும் பழைய செருப்பு வச்சாது டெண்டுல்கர் ஆயிடுறாங்க. இதை வச்சு நான் ஒரு மிமிக்ரி பண்ணிருக்கேன் சார். கிரிக்கெட் வச்சு? ஆமா. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நடக்குது. அப்ப வந்து பழைய நடிகை திருமதி கண்ணாம்பா அவர்கள், சிவாஜிக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்களே அவங்கள. ஆமா சார், அவங்க வந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. அப்ப வந்து இந்தியா தோக்குற நிலைமையில இருக்கு. தோக்குற மாதிரி? ஆமா. இந்த மாதிரி எப்படி டென்ஷன்ல பாக்குறாங்கன்னு பாருங்க. வீர் கொண்ட பாரதமே, உன்னிடமா போட்டி? யார் யாருடன் போட்டி? பாகிஸ்தான் அணி பாரதத்துடன் நடத்தும் ஒரு நாள் கிரிக்கெட் குருட்சேத்திரம். பார்த்து விடுவோம் அந்த குருட்சேத்திரத்தை. இதோ என் கண்மணிகள் பிட்சில் கவசம் முட்டி பேட்டேந்து நிறுத்தினர். என் கண்மணி தண்டுல்கர் எதிர் வீசும் பந்தை குறிவைத்து காத்திருக்கின்றார். கண்ணை தண்டுல்கர், வாலாஜாமுனையிலிருந்து எதிர்விடும் கிரிக்கெட் பந்து கனையென வருகிறது. உன் மட்டையை கையில் தூக்கி காட்டி சுழற்றி அடியடா என் கண்ணை. சிக்ஸர் சிக்ஸர் என ஸ்டேடியம் உள்ளங்கட்டும், தூணன இருக்கும் அம்பையரின் கைகள் உயர்த்தும். அடி என் செல்வனே தண்டுல்கர், முதுகு வலையில கேட்ச் அவுட் ஆகி விட்டானே. மனம் கலங்க வேண்டாம், தோல்வியை கண்டே பழகப்பட்டவர்கள் தானாம். தோல்வியை கண்டு மனம் தளராதவர்கள் தானாம். என் செல்வனே அசாருதீன் வா, போட்டியிலே வீர் அவுட் ஆகி வெளியே செல்லும் தண்டுல்கரை தொடர்ந்து வா. பேட்டேந்து எதிரிக்கு சவால விடும். நடக்கட்டும், மீண்டும் பாலாஜாமுனை இருந்து கணை இல்லை கிரிக்கெட் வந்து பாய்ந்து வருகிறது. அடி என் செல்வனே அசாருதீன், நாசமா போறவனே. கிளீன் போல்டா, அதுவும் டக்கூட்டா. தாங்க முடியவில்லையடா, தாங்க முடியவில்லை. பொறுத்தது போதும், பொங்கி எழு என் சிங்கங்களை. சட்டைகளையும் மட்டைகளையும் கலட்டி இருந்து விட்டு சட்டியோடு விடு திரும்புங்கள். வேண்டாமடா பாரதத்திற்கு இந்த விளையாட விளையாட்டு. இதற்கு கிள்ளி விளையாட்டு விடலாம், கிள்ளி விளையாட்டு விடலாம். நன்றி. உண்மையிலேயே இந்தியா தோக்குற மாதிரி இருந்தா அப்படி பேசிருப்பாங்க. இந்தியா தோல்வி அடைகிறத விளையாட்டு கூட இந்த நரம்பெல்லாம் அப்படி எல்லாம் வந்து இங்க வரைக்கும் போயிரும். கருத்து நரம்பு உடைச்சிரும். இப்ப அடுத்த ஒரு பாட்டு கேக்குறீங்க. அதாவது சார் எனக்கு என்ன மாதிரி பாட்டுனா சொல்லுங்க. இத்தனை பாட்டு போட்டோம், கிளாப்ஸ் பண்ணாங்க, இது பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி பயங்கர அப்ளாஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்கா சார்? அந்த பாட்டு அவங்க பாடுவாங்க, கை தட்டு பாருங்க அப்படியே பறக்கும். சிங்கப்பூர்ல இருக்கிற ரசிகர்கள் கூட மெய்மறந்து கை தட்டின பாட்டு. ஆமா சார், அந்த பாட்டை இப்ப பாட போறாங்க. வாங்கப்பா.
டிசம்பர் 5ஆம் தேதி நைட்டு இந்த வருஷம் யாராவது நிம்மதியா வீட்டுல தூங்க முடிச்சா, போன வருஷம் நடந்த ஒரு சம்பவம் 3 ட்ரெயின்ல குண்டு வச்சாச்சு, நிம்மதியா தூங்க முடியல, நல்லா திண்டுக்கல்ல தூங்கவே இல்லை, இங்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு, இந்த ஊரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு பயம். உண்மையிலேயே அன்னைக்கு ட்ரெயின் எல்லாம் காலியா தான் போச்சு. மதுரை சென்னை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தனியா ஒருத்தருமே இல்ல, ரெண்டு டிரைவர் மட்டும் மிரண்டு மிரண்டு ஓடிட்டு போகுது டீசல் இன்ஜின். 5 டிடிஆர் பரிசு எழுதுற அட்டையை வச்சுட்டு உயில் எழுத ஆரம்பிச்சிருச்சு. வச்சுட்டாங்கன்னா என்னடா பண்றது, நம்ம வண்டியை தேர்ந்தெடுத்துனாங்கன்னா கூப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரையா, கூட சேர்ந்து சாகிறதுக்கு யாராவது வாங்கயா, எங்களை இப்படி கோட்டு போட்டு சாக வைக்கிறீங்களே, வா வா. டிரைவருங்க ரெண்டு பேரும் இப்படியே என்ன பேசிட்டு போகுதுங்கிறீங்க. இன்னைக்குன்னு பார்த்து நம்மள டியூட்டியில போட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபைனல் டிரைவிங்கா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு மிரண்டு மிரண்டு கீழே ஒரு பை பை அப்படின்னு அலறினார் அந்த டிரைவர். என்னடான்னு பார்த்தா அவரு சாப்பாடு கொண்டு வந்த பையன். ஒரு பைய பார்த்து தமிழன் ஏன் பயப்படுறான்? ஒரு ஊர்ல நடந்த ஒரு வெடிகுண்டு சம்பவம் நம்மளை இப்படி பயப்பட வைக்குது. திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பை கிடைச்சு, அதுல கோயம்புத்தூர் சில்க்ஸ் எழுதி போட்டுருந்தேன். பால் பார்த்தான், கோயம்புத்தூர் பையா வச்சுட்டாங்க போல இருக்கடா மாப்பிள்ள அப்படின்னு பஸ் ஸ்டாண்டே பரவி கடை பூரா சாத்திட்டான். பஸ் பூரா வீட்டுக்கு போயிருச்சு, பைய மட்டும் அனாதையா கிடக்குது. ஒருத்தர் இல்ல, பஸ் ஸ்டாண்டு சுடுகாடு மாதிரி ஆயிருச்சு. அரை மணி நேரத்துல போலீஸ்க்கு தகவல் கொடுக்க வர்றாங்க, எல்லாம் சைரன் வச்ச வண்டியில மைக் 14 கோயம்புத்தூர் செல்ஸ் மைக் ஓவர் 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 மைக் 14 சிஎம் சர்வீஸ் ஓவர் 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 அப்படியே. அப்ப அந்த ஒரு பையக்கு 400 போலீஸ்காரங்க சுத்தி நின்று அந்த பைய மேல ஒரு யந்திரத்தை போட்டு கமுத்தி, அதுல இருந்து அந்த பைய ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி விரட்டி போடுறாரு. உள்ளுக்க வெத்தலாக்கு போகலையும் அங்குலாஸ் போலையும் வெத்தலவாக்கு இருக்குது. அதுக்கு போய் ஒரு சமுதாயமே பயந்துச்சு. ஐயா ஏய்யா என்னையா நடந்துச்சு அப்படி. ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி பிரச்சனை அன்று நடந்ததுல இருந்து தானே மனிதன் மனிதனாக பார்க்கப்படாமல் மதமாக பார்த்ததனுடைய விளைவு தான் தமிழை இந்த பைய பார்த்து மிரண்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுறேன். என்ன நடந்துச்சு, ராமர் எப்படியப்பட்டவர் தெரியுமா, அற்புதமான தெய்வம். 14 வருஷம் தனக்கு தேவையான நாடே வேணாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போன தியாகசீலன் ராமர், அந்த இடத்துல இருக்க 15 அடிக்கு அவர் ஆசைப்படுவார். ஐயா 15 அடிக்கு ஆசைப்படுற தெய்வமா ராமர். ராமர் உயிரோட இருந்து நாம் போய் கேட்டிருந்தா கூட சரின்னு இருப்பார். ராமர் வணக்கம், பாபர் பாய் இங்க இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாருங்க ராமர். உங்க பற்றைய ஒரு 15 அடி நீங்க தள்ளி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்தியர்கள்லாம் சந்தோஷமா இருக்கும். ராமர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, மக்களுடைய மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம், 15 ஊர் நான் தள்ளி போயிறேன் போயிருப்பார். அப்படிப்பட்ட தியாக தெய்வம் ராமர் கம்பராமாயணத்துல காட்டப்பட்டிருக்கு. அவர் ஒரு 15 அடிக்கு ஆசைப்படுற கடவுளா? பாபர் பாய கூப்பிட்டு பேசியிருந்தா கூட அவரும் சரின்னு இருப்பார், அவரும் நல்ல மனுஷன். என்ன சலாம் அலைக்கு பாபர் பாய், ராமர் இங்கதான் பிறந்தாருன்னு வரலாறு சொல்லுது. உங்க பற்றைய ஒரு 20 அடி நீங்க தள்ளி போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்க நிம்மதியா இருக்கும் சொன்னா பாபர் பாய் வேற மாநிலத்துக்கே போயிருப்பாரு. அப்படியேப்பட்டவர் அவங்க ரெண்டு பேருமே தியாகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சி இருக்காங்க. ஆனா அவங்க பேரை சொல்லி நாம் ஒருவருக்கு ஒருவர் சிதறுண்டு போனோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவை இனிமேல் யாராலும் காப்பாற்றவே முடியாது. நம்ம அப்படி சிதறுண்டு போகக்கூடிய ஊர் கரூர் அல்ல, நான் சொல்றேன் அப்படி இல்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா மண்ணா தான் இருக்கு, ஒன்னா தான் இருக்கு. பக்கத்துல எந்த மதம் உட்கார்ந்துருக்குன்னு யாராவது பாத்திருக்கீங்களா? அப்துல் காதர், ஆலைசாமி, ராமசாமி, 3 பேர் என்ன பேசிக்கிறாங்க, வா மாப்பிள்ள என்ன உன் தங்கச்சி சரியில்லைங்கிறேன். யாரு? ராமசாமி, அப்துல் காதர். அப்துல் காதர் பார்த்து என்ன உங்க ஒக்கா வர்றேன்னு வரல. யாரு? ஆலைசாமி. எல்லாம் பேசிட்டு மாப்பிள்ள மச்சான் பெரியப்பா சித்தப்பாண்டி, அந்த காலத்துல இருந்து அந்த உறவு மாறி இருக்கா? மாறக்கூடாது, மாறக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. உண்மையிலேயே நம்ம வழிபாட்டு முறைய எடுத்துக்கங்க. சிவபெருமான கும்பிடுறவங்க 3 கோடி போட்டு ராமம் போடுவாங்க, 20 கோடி எல்லாம் போட முடியாது, பயமா இருக்கு பாக்குறது. 3 கோடி தான், அதுல ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க. பெருமாளை கும்பிடுறவங்க 3 கோடி இப்படி போடுவாங்க, 2 வெள்ளை ஒரு சோப்பு போடுவாங்க, அதுல ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க. புரட்டாசி மாசம் போடுவாங்க. கிறிஸ்தவர்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3 தான் அங்கேயும் ராயப்பேன் சித்தப்பேன் ஜெவத்தியா அந்தோனியா ஆரஞ்சா கிடையாது. நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இஸ்லாமியர்கள் 3ஆம் பிறையை போட்டு தான் நோம்ப முடிப்பாங்க. பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் சொல்ற அந்த நம்பரை எழுதி போடுவாங்க, 786. அந்த நம்பரை கூட்டி பாருங்க, 8 7 15 15 6 21 2 1 கூட்டுங்க. அதுவும் 3வது நம்பர்ல தான் முடிவடையும். ஒரு அடையாளத்துல கூட நம்மள அறியாமையே 3ங்கிற நம்பரை 1 வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? இது எதை காட்டுதுன்னா நம்ம எல்லாரும் இந்தியனுங்கிற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான்,
இடையில ஏற்படுத்திக்கிட்ட மார்க்கம் தான் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவம் அப்படிங்கிற அந்த மதம் ஒரு மார்க்கம் தான். அதை போய் நம்ம வேறுபடுத்தி பாக்குறது இப்ப தேவையில்லை, இப்ப தேவையில்லை. இப்ப அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா இந்தியா இன்னும் வறுமை கோட்டு கீழே போயிட்டே தான் இருக்கு. இந்த கரூருக்கு ஒரு நல்ல ரோடு இருக்கா? எங்கயோ ஒரு ஊர்ல இருந்து எங்களுக்கு கரூர் கூட்டி வந்தாங்க. ராஜாவின் பார்வையில் ஏறி இறங்க ஏறி இறங்க ஈசனத்துல இருந்து கரூருக்கு வர்றதுக்குள்ள வகுறு மேல வந்துருச்சு எனக்கு. நல்ல ரோடு, ஒரு நல்ல சாக்கடை, ஒரு நல்ல சுகாதார வசதி, நல்ல குடி தண்ணீர். இதுக்கு மக்கள் போராடுறத விட்டுவிட்டு ஊமதமா ஏமதமான்னு பேசுறதுக்கு இப்பதான் நேரமா? கிராமத்துல திருவிழா கொண்டாடுறதுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டவுன்ல இருந்து ஐஸ் கொண்டு வந்து விற்பாங்க பாத்துட்டு, நல்ல கலர் பெட்டியில வச்சு ஐஸ், பால் ஐஸ், கேக் ஐஸ், கப் ஐஸ் வித்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல அஞ்சு பிள்ளைய ஒரு அப்பனுக்கு, அஞ்சு பேர் வந்தாங்க. அப்பாட்ட, எப்பா ஐஸ் வாங்க காசு தான், காசு இல்லடா, மாச கடைசி இருக்கிறத கொடுப்பா. தேடுறாரு, புதை பொருள் ஆராய்ச்சி நடத்துறாரு. பாக்கிட்டு ஒரு ரூபா இருந்துச்சு, இந்த ஒரு ரூபா, ஒரு ரூபாய கொண்டுகிட்டு அஞ்சு பேர் ஐஸ் வாங்க வர்றாங்க. அண்ணே ஐஸ் எவ்வளவுனே? ஒன்னும் ஒரு ரூபா. மூத்தவைய ஐஸா வாங்கி கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறேன். ஆளுக்கு மும்மூணு சோப்பு ஒத்துக்கிட்டாங்க அஞ்சு பேர். மூத்தவைய என்ன வெறியில இருந்தாலும் மூணு சூப்புல பாதி ஐச காலி வந்துட்டான். ரெண்டாவது பேர்கிட்ட போகுது ஐஸ், மூணு சூப்பு குச்சி மாதிரி ஆயிடுச்சு ஐஸ். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னும் மூணு பேர் இருக்காங்க. மூணாவது பேர்கிட்ட போகுது மூணு சூப்பு புள்ளி மாதிரி ஆயிடுச்சு ஐஸ், இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. நாலாவது பேர் இப்படி ஒரு இழுப்பு இழுத்தான் வெறும் குச்சி. கடைசி பயலுக்கு வெறும் குச்சி தான் போய் சேர்ந்துச்சு. 50 ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கையில குச்சி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஐச வேற எவனோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிறத விட்டு விட்டு உன்மதமா என் மதமான்னு பேசுற நேரம் அது. டில்லியில இருந்து ஒரு திட்டம் போட்டு அது கரூருக்கோ திண்டுக்கலுக்கோ வர்றது முழுசா வந்து சேர்ந்திருக்காயா? இந்த எந்த ஆட்சியை வேணாலும் எடுத்துங்க. டில்லியில இருந்து ஒரு திட்டம் வருது, மந்திரி மூணு சூப்பு, அதிகாரி மூணு சூப்பு, தமிழ்நாடு மூணு சூப்பு, லோக்கல் மூணு சூப்பு, ஜனங்களுக்கு குச்சி. தெளிவா இருக்கு அதுல. எப்ப 50 வருஷமா இதை யோசிக்கல, இந்தியாவினுடைய மானம் உலக அரங்குல பின்னோக்கி தள்ளப்பட்டு கொண்டே இருக்கு. வெளிநாட்டுக்கெல்லாம் போனா டாலர் இருக்கான்னு தான் கேட்கிறானே ஒழிய இந்திய ரூபாய ஒரு ரூபாயாவே மதிக்க மாட்டேங்கிறான். இந்தியன் ருபீஸ் தூக்கேறி ரப்பிஷ் டாலர் கேட்கும் போது வேதனையா இருக்கு. இந்திய நாட்டினுடைய ரூபாய் உலக அரங்குல நம்பர் ஒன்னா வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சினிமா பாட்டுகள்ல நல்ல கருத்தை கொடுக்கணும். இன்னைக்கு தேவையான பாட்டு எது? தேவன் வந்தான், தேவன் வந்தான் குழந்தை வடிவிலே, என்னை தேடி தேடி காவல் கொண்டான் மழலை மொழியிலே. பாப்பா தெய்வ பாப்பா பாசம் கொஞ்சம் பாப்பா. அந்த பாட்டுல ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதிகளும் கலக்கும் இடம் கடலாகும் சொன்ன அந்த கண்ணதாசன் இக்காலத்திற்கு விட்டு சென்ற இலக்கியம் இதுதான் நவரசத்தில். அதை பார்த்துதான் எழுதுனா அன்னைக்கு இருந்த கவிஞர், உன்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம் அப்படிங்கிற அந்த செய்தி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியாக உங்கள் மனதிலே தேக்கி வைத்து நவரசத்தில் கண்ணதாசன் இது போன்ற ஒற்றுமையை தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அதை பார்த்துத்தான் வாலி கவிஞர் படித்தார். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் என்ற செய்தியை சொல்லி இந்த பாட்டு மன்றத்தை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.